ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ் விலாக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேபி வந்து குட்டி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8 டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ குட்டி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 8 டேஸ் ஓல்டு பப்பீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் படுத்துட்ருக்கோம், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தவந்து தவந்து போயிட்டு பெட்டு மேலேருந்து கீழே விழுது அதுமாரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டெய்லி காலைல மார்னிங் வந்து பார்த்தோம்னு வச்சுங்களா, எல்லாம் ஏதாவது ஒன்று கீழே வீழ்ந்து கிடப்பாங்க. ஸோ ஆமாம் ஆமாம், அதே வேலை தான், எல்லாமே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு போவோம். ஆமாம், டெய்லி காலைல வந்தோம்னா கண்டிப்பாக ஒரு குட்டியில் ரெண்டு குட்டி கண்டிப்பாக வந்து கீழே தான் இருக்கும். என்ன தான் நைட்டில் வந்து எல்லாமே பக்காவாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாலும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கீழே வந்துட்டு இருக்கும். ஏன்னா இன்னும் வேக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் வந்து ஒரு 1 வீக் போச்சுன்னா அப்போ கண்ட்ரோலே பண்ண முடியாது. வேலை விட்டுருவோம், ஏன் இல்லைன்னா தரம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா. ஸோ அதனால தான் பெட்டு மேலே இருக்கட்டும், கீழே எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 8 டேஸ் ஆகுதுல, இன்னும் கரெக்டாக வந்து ஒரு 4 to 5 டேஸில் பார்த்தீங்கன்னா கண் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வரைக்கும் எதுவும் கண் திறக்கலை, எப்பவுமே வந்து ஒரு அரௌண்ட் 10 to 15 டேஸில் தான் வந்து கண் திறக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்கள் மேனுவலாலாம் எதுவுமே ஃபீட் பண்ணுறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மதர் மில்க்கு தான் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஒன்ஸு வந்து மதர் வந்து எப்போ மில்க் கொடுக்க ஸ்டாப் பண்ணுதோ அப்போ தான் வந்து மேனுவலாக ஃபீட் பண்ணலான்ட்டு யோசிச்சிருக்கோம். ராயல் கேன் தான் இந்த வாட்டி ப்ரிஃபர் பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம். ஸோ ராயல் கேன் வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் யோசிச்சு வச்சுருக்கோம். இன்னும் எப்படியாவதுக்கு எப்படியோ ஒரு 1 வீக் 2 வீக் ஆகும். இது வரைக்கும் மதர் மில்க்கு கொடுத்துட்டு இருக்கா, ஸோ அதே அப்படியே போயிட்டு இருக்கட்டும், வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்புறம் இன்னொன்று அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதருக்கு வந்து டிவார்மிங் டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ குட்டி போட்டு ஒரு 1 வீக்ல டிவார்மிங் பண்ணிடணும் மதருக்கு. இப்போல்லாம் பண்ணிடலாம், நாங்கள் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் டேப்லெட்டு. ஸோ நாளைக்கு மார்னிங் பண்ணலான் இருக்கோம். டேப்லெட் பார்த்தீங்கன்னா டேப்லெட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நியோ மேக் டேப்லெட்டு, இது வந்து நாளைக்கு காலையில் வந்து அவளுக்கு பண்ணிடலான்ட்டு இருக்கோம். இதில் இன்னொரு ஒரு அப்டேட் என்னென்னா, அடல்ட்டு டாகுக்கெலாம் மோஸ்ட்லி டிவார்மிங், ஏதாவது கம்பெனி நேம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து. ஆனால் அடல்ட் டாகுக்கெலாம் மோஸ்ட்லி ஒரே பிராண்டில் தர வேணாங்க, மாற்றி மாற்றி கொடுங்க பிராண்டு. டிவார்மிங் டிவார்மிங்கை பொறுத்த வரைக்கும் மாற்றி மாற்றி கொடுங்க, ஏன்னா மாற்றி மாற்றி கொடுத்தா தான் அது நல்லா நல்லா நல்லது. மதர் டாக்கு சரி, அடல்ட் டாக் எல்லா டாக்டுக்கும் நல்லது, அதுமாரி தான் மாற்றி மாற்றி கொடுங்க. பப்பீஸுக்கெலாம் பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரபுளாக கொடுக்கணும். ஸோ அடல்ட் டாக்லாம் அந்த அளவுக்கு இது தேவையில்லை. பப்பீஸுக்கு எப்போ நாங்கள் தருவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு தான் வந்து டிவார்மிங் கொடுப்போம். 2 வீக்ஸ் கழிச்சு வந்து ஒரு 1 ml வந்து ஒரு டோசேஜ் மாரி கொடுப்போம். அதுக்கு அடுத்தது ஒரு 1 வீக் கழிச்சு திரும்பி ஒரு 1 ml வந்து ஒரு டோசேஜ் கொடுப்போம். ஸோ அவர் பப்பிங்களுக்கு என்ன கம்பெனி தருவோம்னு பார்த்தீங்கன்னா நிமோசிட்டின்னு ஒரு டிவார்மிங்கு. ஸோ அதுவும் போய் வாங்கலாம் தான் இன்றைக்கி போனது, அது வந்து கடையில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டர் மட்டும் பண்ணிவிட்டு வந்திருக்கோம், அது வந்து ஃப்ரைடே நைட்டு இல்லை சாட்டர்டே காலில் கிடைக்கும். கரெக்டாக நம்ம பப்பீஸ்க்கு வந்து ஒரு 15 டேஸ் ஆகிட்ட பிறகு அது கொடுக்கலான்ட்டு அதுவும் அப்டேட் பண்ணி வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். ஸோ பப்பீஸ்க்கு எப்படி கொடுக்கணும், எவ்வளோ டோசேஜில் கரெக்டாக கொடுக்குறது, எந்த டைமில் கொடுக்குறதுன்ட்டு அதை தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு அப்டேட்னா வந்து டெய்ல் டாக் பண்ணலான் இருக்கோம். ஸோ இன்றைக்கில நாளைக்குள்ளே வந்து டெய்ல் டாக்கிங் பண்ணிவிடும், அது பண்ணிவிட்டு வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக நடந்து போயிட்டுருக்குது. அங்கே ஒன்று போயிட்டு ஃப்ளாட் ஆகிட்டா. ஆமாம், இப்போ பேபி வந்து வெளியே சாப்பிட்டுட்டு இருக்கு. பேபிக்கு வழக்கம் போல தாங்க சிக்கன் ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, பேபிக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக சொல்ல பெடிகிரி வாங்கணும், அது நம்ம வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது ப்ரைஸ் என்ன, அது பெடிகிரி 2500 சம்திங் ப்ரைஸ். ஆமாம், அது வந்து பெடி, அது வந்து ப்ரெக்னென்ட் டாகு ப்ளஸ் வந்து குட்டி போட்ட டாகுக்கு கொடுக்கலாம் அந்த பெடிகிரி. பெடிகிரி ப்ரோன்னு இருக்கும் அது. ஸோ அது நம்ம பேபி என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அது சாப்பிடவே இல்லை, எங்களுக்கு செம்ம கடி ஆகிடுச்சு, அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினு வந்து ப்ரெக்னென்ட் டைமில் அது சாப்பிடவே இல்லை. ஸோ ப்ரெக்னென்ட் டைமில் அது வச்சாலுமே அது மோந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருந்தா, சாப்பிடவே இல்லை. ஆனால் இப்போ என்ன ஒரு குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, அவள் குட்டி போட்ட பிறகு இப்போ செம்மையாக லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து டெய்லி வந்து 2 டைம்ஸ் ஒரு 1 கப்பு இல்லை 2 கப்பு வைப்போம் பெடிகிரி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் வைப்போம். டோய் டோய் டோய், பால் குடிக்கிற டைம் ஆயிடுச்சு போல. ஸோ
ஸோ பப்பி வந்து ஆல்ரெடி நிறைய பேர் இன்ஸ்டாவில் கேட்டிருக்காங்க, சில பப்பி புக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பப்பீஸ் வேணுனால நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து சீக்கிரமாக வந்து பிங் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி பப்பீஸும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து புக் பண்ணுறீங்களோ வந்து புக் பண்ணி வச்சுப்போம். டோய் டோய் டோய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, வேறு எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து டெய்லில் கட் பண்ணுற வீடியோ வந்து போட்டு விட்றோம். பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் ஒன்று போயிட்டு. என்னம்மா பால் குடிக்கிற டைம் ஆயிடுச்சு, அதான் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. சரி ஓகே டா, போய் போய்ட்டோம். இது டோய் 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 டோய், இன்னும் கரெக்டாக ஒரு 1 வீக்கில் எல்லாமே கம்ப்ளீட்டடாக கண்ணு தந்துடுவாங்க. எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்பா மழை பேஞ்சு அடங்கின மாரி இருக்குது. பரவாயில்ல, லாஸ்ட்டில் எப்படி பார்த்துட்ருக்கு. திரும்ப மாட்டேன் நீ. நீ எவ்வளோ அழகாக பார்த்துட்டு இருக்கா பாருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக் வச்சுனாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.